हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर वीडियो मल्टीपर्पस स्टैंड अगर सऊत्ल वो आणिल माटी वी अब मल्टीपर्पसा नहीं यूस पड़ी के अभी वीडियो वो पाकल इत वो स्पून स्टैंडा सर ब्रश् सीपू पेन अब मोबाइल चार्ज पड़क अदल नहीं यूस पड़ेल अभी पापो सर इतना बास्केट टोटल पाती पदर ना एलेंट आलरेटे बेलनस वयरुंची अट पड़ी वजचर अंजुअ टोटल वो पदर अलो पाती अब आयर कट पड़ी पर्पल वो नालु वयर कट पड़ी बेलनस एट वयर वो ना ब्लैक कट पड़े बाहर येलो कलर रेयर ईक्वल मड़चिको इंगे क्रास कट कूड़े आलरे अद्कि नम्बर नाट्स पड़ोमो अल नम कटे वयर अंडक्वल मड़ी नाट्स पटकनों सरिया नाट मट ना पोट काटे उंगे कलर अब नहीं पदर ओर कलर कट पड़ी के रे रे वयर कट पड़ी ना पड़ेन ओके मल्टी कलर पटा इनमें नाला वेमें आलरे बास्केट उम्मीद कुछ कुछ वयर सो वो वेस्ट पड़ा इोल अइड इत सैडू ईक्वल चेक पड़ी के नम्बर वेस्ट पड़ा नंब वो एप्लीकूट पड़ना अभी पटक सर सिंगल कलर पड़ा उष्टमेपोल ना एटक एल वयर अदा पदर रेयर पटा इन पदना वयर सो रे रे वयर नाटे उटे सर इंब कट पड़ी वाला वयरमे ना वो रे रे वयर जॉन पड़े वो फर्स्ट लाइन लास्ट लाइन पाती अब पर्पल कलर जॉन पड़पे और पर्पल अत ब्लैक अत येलो अदल ना वो माती जॉन पड़पे फर्स्ट लास्ट मट पर्पल कलर जॉन पड़े इडल येलो प्लस ब्लैक माती ना जॉन पड़पे उ जॉन पड़े काटे जॉन पड़े काटे फर्स्ट और पर्पल कलर एड़ता वो ब्लैक रेड पकम वाँ अब और एक्स मारे को और नाटो इतना और नाटो नंबू मड़को मड़क अतः ना ब्लैक वो येलो जॉन पड़पे अत ब्लैक अतर येलो इोल जॉन पड़े कड़सिया वो पर्पल एक्स्ट्रा वयर ना इोल ना वयर कट पड़ी जॉन पड़े नहीं सें कलो इले रे कलर एना उपल पिड़ी इले रे कलर मतपन ओके सर उंगे कलरे वे वो कलर वो चूस पाको இப்ப பர்பிள் ब्लैक येलो ब्लैक லாஸ்டா ஒரு பர்பிள் நான் இப்ப ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்ப நம்ம போட்ட நாட்ஸ் எல்லாமே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லையும் பர்பிள் கலர் நடுவுல வந்து ब्लैक येलो னு மாத்தி மாத்தி நான் ஜாயின் பண்ணிருக்கேன் இது நம்ம வந்து நமக்கு நடு லைன் எப்பவுமே நம்ம கிராஸ் கட் கூட போடும் பொழுது இந்த சைடு ஒரு லைனும் இந்த சைடு ஒரு லைனும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பின்னும் பொழுதே வந்துரும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இந்த சைடு இன்னொரு லைனும் இந்த சைடு ஒரு லைனும் நம்ம போடணும் அதாவது இந்த சைடு ரெண்டு லைன் வரணும் திருப்பி வச்சு இந்த சைடு ரெண்டு லைனும் ஒரு லைன் ஆட்டோமேட்டிக்கா இருக்கனால இன்னொரு லைன் இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு தூரம் வரைக்கும் நான் பின்னிட்டு அதே போல இந்த சைடு நான் பின்னிட்டு காட்றேன் சரிங்களா இப்போ ரெண்டு சைடுமே நான் ஒரு ஒரு லைன் பின்னிட்டேன் नईन इत सैड रेन अदपोल इत सैडू पाती रेन इं कॉर्न टर्न पड़ा कॉर्न टर्निंग पक पक रे वयरे वे नम्ब क्रास्कट कुड़ी जॉन पड़ोला अदपोल वंटू रेटो सर रेन पटर सो अंद रेन नम्बर नाट्स पड़ो ओकेवा இப்போ அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா இது வந்து நடு லைன் ஒன்னாவது லைன் இரண்டாவது லைன் ஓகேவா செகண்ட் கார்னர் டர்ன் ஆயிடுச்சு
அதே போல் இந்த சைடும் போட்டுட்டு இதுக்கு மேலே கிராஸ் கிராஸாக இருக்கிற இடம்லாம் வந்துட்டு பின்னிட்டு வர வேண்டியதுதான். நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இது வந்து மொபைல் ஹோல்டருங்கிறதுனால ஒரு சைடு வந்து கொஞ்சம் நம்ம ஹைட்டாக பின்னுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அந்த இடம் வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேலே கிராஸ் கிராஸாக இருக்கிற எல்லா இடமும் நம்ம நாட்ஸ் போட வேண்டியதான். இதுலேருந்து ஒரு ஒயர் வரும், இதுலேருந்து ஒரு ஒயர் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்டு, இந்த இடத்துல ஒரு நாட்டுன்னு சொல்லி ஹைட்டில் வரும். நான் வந்து பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா. இப்போ இந்த கார்னர் டேர்ன் பண்ணதுலேருந்து வர எல்லா ஒயருமே கிராஸாக இருக்கும் நமக்கு. நீங்களே பார்த்தீங்களே உங்களுக்கே தெரியும் எக்ஸ் போல் கிடைக்கும். அந்த இடம் எல்லாமே நம்ம நாட்ஸ் போடணும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவு ஹைட்டு பண்ணியிருக்கேன். அதாவது கவுண்ட் பண்ணும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு நாட்டாக வந்து பர்பிள் கலர் எடுத்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து சைடில் கவுண்ட் பண்ணால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 லைன் வந்து நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா. கிராஸ் கட்டுங்கிறதுனால நான் இப்படி உங்களுக்கு எண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இவ்வளோ தூரம், அதாவது ஹைட்டில் 9 லைன் வந்திருக்கு சைட்லேருந்து கவுண்ட் பண்ணும்பொழுது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பர்பிள் அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணும்பொழுது. இப்போது ஒரு சைடு வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சுருகிடலாம், இன்னொரு சைடு வந்து நம்ம பின்னுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வி ஷேப்புக்கு மேலே வந்து நம்ம பின்னணும். நான் இப்போ ஒரு சைடு வந்து சுருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் சுருகிறது வந்து கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ வந்து சுருகிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு சைடு வந்து நான் சுருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இந்த சைடு நாட்டு இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் அப்படி சுருக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து பின்னுற மாதிரி இருக்கும். சுருக்கிட்டு காட்டுறேன் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு சைடு வந்து உள்ளுக்குள்ளே சொருகிட்டேன். அதாவது ஒரு லைனில் நம்ம வந்து மடக்கி சொருக வேண்டாம், அப்படியே வந்துட்டு மடக்கிட்டு, அதாவது ஒரு லைன் உள்ளே மடக்காமல் அப்படியே ஒயர் இருக்குன்னா இப்படி சைடில் சொருகி விட்டுருங்க. இது வந்து உள்ளுக்குள்ளே சொருகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 3 நாட்டுக்கு மட்டும் சொருகி விட்டுருக்கேன். இப்போ இதுதான் வந்துக்கு நமக்கு நடு லைனு. ஸோ வந்து இந்த பிளாக் இருக்கு இல்லைங்களா, இப்போ இதுக்கு இந்த ஆண்டை இந்த நாட்டுக்கு இந்த சைடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சொருகிடணும். இது வந்து இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு கிராஸ் கிராஸாக கிடைக்கிது இல்லையா, அதை வந்து நம்ம கம்மியாகவே போட்டுக்கிட்டே வரணும். ஒரு வி ஷேப்புக்கு வர்றது போல் போட்டுட்டு வரணும். இப்போ இந்த பிளாக் வந்து நம்ம ரெண்டாவதாக ஜாயின் பண்ண ஒயரு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு நாட்டு போடுங்க. இப்போது இது ரெண்டுத்துக்கும் இடையில அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாட்டு வர்ற வரைக்கும் போடணும். சைடில் இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து நம்ம மடக்கி சொருகி விட்டுடலாம் சரியா. இப்போ நான் போட்டுட்டு காட்டுறேன். நீங்கள் போடும் கட் பண்ணி நீங்கள் பின்னும் பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக தெரியும். ஒரு சைடு மட்டும் நம்ம போடுறோம். ஸோ வந்து ஒவ்வொரு லைனாக வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு நாட்டு வரும். அது போல் நமக்கு வந்துட்டு வி ஷேப்பில் கிடச்சிரும். நான் வந்து பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா. இப்போ ஹைட்டில் பாருங்கள், நான் வந்து ஒரு நாட்டு வர்ற அளவுக்கு பின்னிட்டேன். ஆக்சுவலி எனக்கு ரெண்டு இடத்துல வந்துட்டு ஒயர் பத்தலை, நான் வந்து ஒயர் ஜாயின் பண்ணேன். இது போல் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பின்னிட்டு இருக்கும்பொழுது இந்த இடத்துல ஒயர் பத்தலை, இந்த ஒயர் இப்போ பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த ஒயரோட ஜாயின் பண்ணி நம்ம பின்ன வேண்டியதுதான் அவ்வளோதான் சரிங்களா. இப்போ வந்து எனக்கு வந்துட்டு ஒரு 2 நாட்டு மேலே பின்னுற அளவுக்கு, அதாவது இந்த 2 லைனும் பின்னுற அளவுக்கு ஒயர் இல்லை. ஸோ அதனால் நான் ஜாயின் பண்ணேன். பிளாக்கில் ஒரு ஒயரும் பர்பிளில் ஒரு ஒயரும் ஜாயின் பண்ணேன். மற்றபடி வந்து ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு முன்னாடியே வேணாலும் முடிச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறதுனால நான் லாஸ்ட் லைன் வரைக்கும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து 2 நாட்டு கம்மியாக இருக்குது, ஒயர்லாம் நான் சொருக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதோடய முடிச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு சொருகிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் இருக்க இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்படி சொருகிக்கணும். அப்படியே சைடில் அப்படியே லைனாக வந்து சொருகிக்கணும். ஒரு லைன்லாம் மடக்காமல் அப்படியே கண்டினியூவாக சொருகிக்கணும் சரியா. இது போல் அப்படியே சொருகிட்டு வந்துருங்க. இப்போ நான் வந்து சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப பெரிய ஒயராக இருக்குது. ஸோ நம்ம பின்ன பின்ன வந்துட்டு நமக்கு வந்து ஒயர் வந்து குறையும் இல்லைங்களா. ஸோ மேலே வரும்பொழுது கொஞ்சம் குறையுது அவ்வளோதான். 2 லைனுக்கு தான் குறையுது. ஸோ இந்த நாட்டு போடுறதுக்கும் இந்த நாட்டு போடுறதுக்கும் ஒயர் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் ஜாயின் பண்ணேன். மற்றபடி எல்லா ஒயர்ஸுமே ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு சரியா.
பாருங்க ஒயர் எல்லாமே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப சொருக முடியாது. ஓரளவு பாருங்க ஒரு மூணு நாட்டுக்கு தான் நான் வந்து சொருகி விட்டுருக்கேன். இதில் வந்து நமக்கு எவ்வளோ ஒயர் இருந்துச்சோ அதை வந்து நான் சொருகி விட்டுட்டேன். ஸோ வந்து இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு ஆணி இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறலாம். அப்படி இல்லை நான் வந்துட்டு வேறு எதுலேயும் மாட்டி விடணும், ஆணியில் மாட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஹேண்டில் மாதிரி போட்டும் நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் சரிங்களா. இல்லை ஒரு ஹேண்டில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஹேண்டில் போட்டு மாட்டி விடுறதாலும் மாட்டிக்கலாம், இல்லை ஆணியில் மாட்டி விடுறதாலும் மாட்டி விட்டுக்கலாம் சரிங்களா. மல்டி பர்பஸாக இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஹேண்டில் போடணுங்கிறது மஸ்ட்டு கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஹேண்டில் நான் போட்டு காட்டிடுறேன், உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வரும் ஹேண்டில் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம் சரியா. இதுவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஆணியில் அப்படி சொருகிட்டீங்க அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டாக நின்றுக்கும் சரிங்களா. கேஸ் கிட்ட ஒரு லைட்டர் போட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பூனு இல்லை பேஸ்ட்டு சீப்பு லெட்ரு வச்சுக்கிற மாதிரி, இல்லை மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கு சரிங்களா. சின்ன பசங்களுக்கு செஞ்சு நீங்கள் சவுத்தில் மாட்டிங்கன்னா அவங்க பென்சிலு அது போல் போட்டுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஓகேவா. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஹேண்டில் போட்டிருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 3 அடியில் 2 ஒயர் பர்பிள் கலர் ஒயர் என்கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு நான் போட்டிருக்கேன். உங்கள் ஹேண்டில் வந்து விருப்பம்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஹேண்டில் போட்டும் மாட்டலாம், அதுக்காக தான் நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இது மொபைல் ஹோல்டராக நான் வச்சுருக்கேன், சார்ஜ் போட முடியாது ஏன்னா இந்த பின்னு வந்து நான் இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால். ஸோ வந்து இது வந்து மாட்டினா நிற்குது, பக்கத்தில் ஒரு ஆணி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து மாட்டி விடலாம். உள்ளுக்குள்ளே நான் சொருகியும் பார்த்துட்டேன், இப்போ நான் கையில் வச்சு வீடியோ எடுக்கிறேன் இல்லைங்களா, அந்த ஃபோனையும் சொருகிட்டு மாட்டி விட்டேன் நான். கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்ட் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இந்த இடத்துல நான் மாட்டி விட்டுருக்கேன். இப்போ வந்து ஆணி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹேண்டில் கூட நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த இதில் மாட்டி விட்டுருக்கேன் சரிங்களா. தெரியுதா, எடுத்து நான் காட்டுறேன், இந்த இடத்துல அப்படியே மாட்டி விட்டுட்டேன் நான். ஸோ இதுலேயும் வந்து மாட்டி விடலாம். பாருங்கள் நான் ஆணிலேயும் வந்து மாட்டி காட்டிட்டேன் சரிங்களா. அந்த செவுத்தில் அடிக்கிற ஆணி வந்து வீட்டில் ரொம்ப இல்லை, எல்லாமே ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் மாட்டி காட்ட முடியல. ஸோ அதனால தான் நான் கிச்சனில் இருக்க ஆணியில் வந்துட்டு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணதில் வந்துட்டு நான் காட்டினேன் ஓகேங்க. நீங்களும் இது போல் எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.